ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே, பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே, பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. கத்தால் மக்கள் நிரம்ப வேண்டுமே, அபிஷேகத்தால் மக்கள் நிரம்ப வேண்டுமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே, பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்தாவி எழுந்து வாருமே, பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. இயேசுவின் சாட்சிகளாய் வாழ வேண்டுமே, இயேசுவுக்காக வாழ்ந்து மடிய வேண்டுமே, பரிசுத்தமாக்கும் பரிசுத்தாவி எழுந்து வாருமே, பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்தாவி எழுந்து வாருமே, பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. ரட்சகரை அறிய வேண்டுமே, இயேசுவின் ஒளியில் நடக்க வேண்டுமே, இயேசுவின் ஒளியில் நடக்க வேண்டுமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்தாவி எழுந்து வாருமே, பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்தாவி எழுந்து வாருமே, பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. உலகத்தின் எல்லை எங்கும் செல்ல வேண்டுமே, உன்னை தேவன் இயேசு என்று சொல்ல வேண்டுமே, பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே, பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே, பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே.
சுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. வசனங்கள் இதயத்தில் நிரம்ப வேண்டுமே. வார்த்தையே வாழ்வாக மாற வேண்டுமே. வசனங்கள் இதயத்தில் நிரம்ப வேண்டுமே. வார்த்தையே வாழ்வாக மாற வேண்டுமே. வார்த்தையே வாழ்வாக மாற வேண்டுமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும் வார்த்தை வளம் பெற, இதயம் திறக்கட்டும் பண்பு வலு பெறும் உண்மை உணர்வுகள் வாழ்வில் புணரட்டும் இறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. இரண்டு திமேத்தேயு 2:15. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். மண் தின்னும் உடலுக்கு செய்யும் சீர் சிறப்பு விண் செல்லும் ஆன்மாவுக்கு செய்யப்படவில்லை என்பது பரிதாபத்துக்குரியது. பிரிதொருவர் முன் தன் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்று முயற்சிக்கும் மனிதன் கடவுள் முன் நிற்க தன்னை தகுதியாக்கிக் கொள்ள முயற்சிக்காதது ஏனோ? பயணச்சீட்டை மறந்துவிட்டு பயணம் செய்ய விரைபவனைப் போல ஆன்மாவை மறந்துவிட்டு உலகோடு ஓடிக்கொண்டிருக்கும் பரிதாப நிலையில் பலர் பரபரப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தன்னை பற்றி சிந்திப்பதற்கும் தன் குறைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் சரியான பாதையில் பயணிக்க இயல்பு வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கும் விரும்பாத வரை மாற்றங்கள் நிகழாது. பரிசுத்தமும் உன்னதருமான கடவுள் முன் நிற்கும் நிலை எல்லோருக்கும் நிச்சயம் வரும். அதற்கு தகுதியாக்கிக் கொள்ள முயற்சி அல்ல, முழு முயற்சி செய்ய வேண்டும். ஜெபம். இயேசுவே, வீணானவற்றிற்காக விலை மதிப்பற்ற என் வாழ்வை இழந்து விடாது உன்னதரான உம்முன் வந்து நிற்க என்னை தகுதியாக்கிக் கொள்ள என் கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே,
உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழி நடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானக தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் என்ன.
போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை வீழ்த்தி